எவ்வளோ நாடா வெயிட் பண்ணுறது? டேய் நீ வேற ஏன்டா வழக்கம் போல் எங்கள் அம்மா புலம்ப ஆரம்பிச்சிச்சு. நைட்டு எங்கே போன, எங்கே இருந்த, கண்ட பரதேசம் கூடலாம் ஊர் சுற்றிட்டு இருக்கேன், சமையல் கத்த ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் சமாளித்து குளிச்சுறதுக்குள்ள அப்பப்பப்பப்பா. அதனால தான் மச்சான் நான் வீட்டுக்கே போகிறதில்ல. நம்மளாம் வீட்டுக்கு போனோம், கட்டிலோட கட்டி வச்சு வீட்டையே பூட்டி வச்சுருவாங்க. எதுக்கு வயசான காலத்தில் அவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு? நான் மச்சான் சொல்கிறேன், அப்போ ரெண்டு பேருமே வீட்டுக்கே போகலையா? சேச்சே சரிதான். என்ன பிளானு? இப்போ எனக்கு ஒரு ஃபோன் வேணும். ஏன் மச்சான், குளிக்கும்போது ஃபோனை தண்ணியில் போட்டியாண்ணே? டேய் நான் முட்டை கலங்கிச்சா? நேற்று என்னடா சொன்னீங்க, அந்த பொண்ணு என்ன கலாச்சாரம், நம்மளும் ஒரு புது மொபைல் வாங்கி அந்த பொண்ணை கலாய்க்கலாம்னு சொன்னீங்களா இல்லையா? நான் மன்ட்டிங்களா? அடே டேய் ஏண்டா, நேற்று நைட்டு நீ சொன்ன கதையோட எல்லாத்தையும் மறந்துருப்பேன்னு பார்த்தா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரான் பார்த்தியா? அப்போ சூட்டோட சூட்டாக பேசும்போது மட்டும்தான் பண்ணிடுவேன் கிழிச்சிடுவேன்னு பேசுவீங்க. ஒரு ரெண்டு நாள் ஆற போட்டால் அதை அப்படியே மறந்துட வேண்டியது. அப்போ நான் அசிங்கப்பட்டதெல்லாம் அப்படி இல்லைம்மாச்சா. டேய் மூட்ரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு பண்ண தப்பை நம்மளும் ஒரு வாட்டியாவது பண்ணுறோம், புரியுதா? அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி காதல் வேணா கத்திரிக்காவே வேணாம். கரெக்ட் மச்சான். இனிமே நீ எதுக்கு ஃபீல் பண்ணும், உன்னால நாங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணும், அதான் அந்த பொண்ணை தூக்கி போகணும்னு நினச்சல. விடு மச்சான், இனிமே நமக்குள்ள நோ லவ் நோ டென்ஷன், டோட்டலா டைம் வேஸ்ட் மச்சான். ஜாலியா இருப்போம்டா. அடிங்கடா. என்ன மச்சான் நரம்புல இருச்சியா? அவளை கண்டிப்பா கலாச்சிருவோம்ல. காலாய்க்கிறேன்டா. உன்னை நம்பிதான் வந்திருக்கேன். கையில வெறும் 300 ரூபா தான் இருக்கு, எத்தனை போன் கிடைக்குமா? அட பாவி, இங்க வெறும் 30 ரூபாய்க்கே போன் கிடைக்கண்டா. 4000, 4500, 5000. அண்ணே இதுக்கும் கம்மியாலாம் இல்லையாண்ணே. 1500 ரூபா கம்மிட்டுமா அண்ணே? அதுக்கும் கம்மியா? அதுக்கும் கம்மினா ஒரு 100, 150 பாக்கலாமா? அவ்வளவு சீப்பாலாம் வேணா, ஹை ரேஞ்சா ஒரு 300 ரூபாய்க்கு. என்னப்பா காலங்கத்துல வேணா ஒண்ணு பண்ணலாம். 1300 ரூபா கடைசி ரேட்டு, முடிச்சிடலாமா? அண்ணே சத்தியமா எங்கிட்ட 300 ரூபா தான் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி மொபைல் கொடுங்க. ஏய் கிளம்புன போல காலங்கத்துல வந்து காண்டே தீட்டு. ஆ நாங்களா வந்தோம், நீ தானே போற உங்களை வா கூப்பிட்ட. மாப்ள இவன் மண்டைய பார்த்தா ஆமா மண்ட மாதிரி இல்ல. ஏய் டேய் வாடா வாடா கிளம்புடா, போடா சைனா செட். எங்க போனாலும் 300 ரூபா போடா. தெரியும் தெரியும். நீங்க கேட்ட போன் இந்தாங்க. இது போனா? எங்க போன் கேட்ட விளையாடுறா? ஏங்க போனை காட்ட சொன்னா போன்ல இருக்க பேட்டரி கழட்டி காமிக்கிறீங்க. அண்ணா நீங்க கேட்டீங்க, டச் வித் 4G அதான் இது. சுத்தம் இத்தனை இருக்குது, இது உனக்கு 4G-யா? நீ போட்ட அவங்க முன்னாடி அவ்வளவு இருக்க, ஒன்னா சேர்ந்தா வச்சுக்க, பொழந்து கட்டிட்டு பண்ணுங்க. இந்த பார் நான் சொல்றது கேளு, ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணு, நம்ம நல்லா சம்பாரிச்சு அவளை விட பெரிய பணம் வாங்குறோம். சொல்லு மச்சான், ஓவர் டென்ஷன் ஆகல. நல்லா தான்டா சொல்லிட்டு இருக்கேன், அவன் எங்கடா போறான்? எங்கப்பா போறான்? அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க, நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன். என்னடா வெயிட்டே இல்லாம இருக்கு. ஐயோ என்ன பண்றது, எப்படி தப்பிக்கிறது? ஒரு கட்டி வச்சிருக்காங்களே, முடிஞ்சது. பகல்ல இவ்வளவு கொடூரமா இருக்கானே. என்னடா என்னடா நான் ஒரு நிமிஷம் எங்கடா போனு? டேய் இதுக்கடா 50 கிலோமீட்டர் தொடர்த்திட்டு வந்த லவ்வர் கிஃப்ட்ல எப்படி ப்ரோ விடுறது? உனக்கெல்லாம் லவ்வரா? சே ஒன்று செய்யட்டுமா? இதுக்கு மேலேயுமா அவனை செய்ய போற? இல்ல ஒன்னு பாக்கி இருக்கு. என்னடா? நானும் உங்களை மாதிரி ஒரு திருடன் தான். என்ன உங்க லவ் மேட்டருக்கு ஒரு போன் வேணும், அவ்வளவுதானே? அண்ணே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு பத்தியா? தாமச்சி இப்ப நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ, நான் ஒருத்தரை காட்டுறேன். இப்ப என்கிட்ட பண்ணீங்களே அதை சரியா பண்ணீங்கன்னா போனும் பார்க்கலாம் காசும் பார்க்கலாம். என்ன சொல்றீங்க?
பசங்க மாட்டிருக்காங்க, எங்க அனுப்பிச்சு விடுறது? ரிச்சுக்கு வேணாண்டா, இவ்வளோனு அனுப்பிச்சு விடு. இது வரைக்கும் பெருசா என்ன தட்டிருக்கீங்க? பெருசா எதுவும் தட்டினது இல்லைண்ணா, கஷ்டத்துக்கு சின்ன சின்ன மொபைல் தட்டியிருக்கேண்ணா, அவ்வளோதான். நினச்சேன் உங்கள் முகக்கிட்டே பார்க்கும்போதே தெரியுது சொத்துக்கு செத்த பசங்க மாதிரி இருக்கிறீங்கண்ணே. முதல்ல ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஃபோனை அடிக்கணும் ஆரம்பிச்சிட்டா சும்மா கூட சாதாரண ஃபோன் அடிக்கக்கூடாது. ஒன்றும் தெரியாமல் கை வச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஃபோனு எங்கெல்லாம் இருக்குன்னு முதல்ல இறங்கி பாருங்கள், அப்புறம் செய்யுங்க. தட்டினா கம்பெனி போனால் பார்த்து தட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கும் பெருசாக கிடைக்கும். அண்ணே இருக்கிறதே ரெண்டு மூணு கம்பெனி தான், அதில் எப்போ நான் நல்ல மாடலாக தட்டுறது? உங்களுக்கு தெரிஞ்சதுலாம் சாம்சங் நோக்கியா மட்டும்தான். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது தெரியுமா? மைக்ரோமேக்ஸ், எக்ஸ்டிஎல், எக்ஸ்டிசி, இண்டெக்ஸ், கார்பன், லாவா, நினோவா, வீடியோகான், ஆக்சஸ், ஹுவாய், விவோ, ஓப்போ, டெல், ஐகான், மோட்டோ, மைக்ரோசாஃப்ட், பிளாக்பெரி, சோனி, டொஷிபா, பெனாசோனி, பிலிப்ஸ், எல்ஜி, ரிலையன்ஸ். இப்போ ஜியோ பக்காவா பண்ணிக்கடா, என்ஜாய். என்னண்ணா வெறும் 4 ரூபா தான் ஆகுது, எல்லாம் பிராண்டட் ஃபோன்ண்ணா. பிராண்டா எல்லாம் திருநதண்ணா, நீ பாட்டெலாம் மண்ணாச்சுன்னு கொடுத்துட்டு போயிடுவேன். இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வேலையே இருக்குது. ஒரு ஃபோனை பேக் பண்ணி சீலு போட்டு ஒரு கடைக்கு போகுதுன்னா அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் வேலை செய்யணும் தெரியுமா? இப்போ உள்ளே போனது வெறும் நெட்ஒர்க் செஞ்சு மட்டும்தான். அப்புறம் பிரிக்கிறது, கழட்டுறது, போர்டை மாற்றுறது, பேனலை மாற்றுறது, அவங்ககிட்ட இருந்து இவங்ககிட்ட போகிறது, இவங்ககிட்ட முடிஞ்சு அவங்ககிட்ட வர்றது, பேக்கிங்க்கு ஒரு ஆள், சீலுக்கு ஒரு ஆள், டெலிவரிக்கு ஒரு ஆள், இதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் கடைக்கு போய் இதை கம்பெனி போன்னு சொல்லி விற்கிற வரைக்கும் ஒரு ஆள். அத்தனை பேருக்கு இங்கே 10-10 ரூபா கொடுத்தா தான் இங்கே வேலையே நடக்கும். இல்லைன்னா திருட்டு போன கையில் வச்சுக்கிட்டு ஒரு மண்ணும் பிடுங்க முடியாது, புரியுதா? கிளம்பு கிளம்பு. ரொம்ப காஸ்ட்லியான மொபைல்ரா, எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? கைக்கு கிடைச்சது கடைக்கு எட்டாம போச்சே. மச்சி, போனை தட்டுறதுக்கு புத்தி மட்டும் இருந்தா பத்தாது, வேற பைக்கும் வேணும். எந்த ஆங்கிலுமே பைக் மாதிரி தெரியலையடா. ஏய், பேர் சம்பளம் சாப்பிட்றதுக்கு பல இரும்பு கேட்கல, நான் கேட்டது பைக்கு. எஸ் ஏய் நா திமுறா, உனக்கு கொடுப்பா இத்தான் பைக்கு. எழுதி போடுறா, ஒன்றும் தெரியல. டேய், வெள்ளத்தில் அஷ்னு வரும்போது பழப்பழந்தான் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பழசாயிடுச்சு. கொஞ்சம் பண்ணால் சரியாயிடும் மச்சான், இதெல்லாம் ஒரு மேட்ரா. முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறா நீ. அவனே பஞ்ச பிரதேசம் இருக்கான், அவன் சொல்லு சீக்கிரம். மச்சான், அடிச்ச மொபைல் அரை மணி நேரம் கையில் வைக்கவேனா, சிம்மை கழட்டி தூக்கிப்படு. அதுக்கு முன்னாடி மேரி கிட்ட ஒரு சின்ன பாக்கி இருக்கு. கரெக்டா பண்ணிடுவோம்ல, கன்ஃபார்மா? அது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்கிட்ட எல்லாம் பேச ஒன்றும் இல்லை, வழி விடு. ஏய்,
அன்னைக்கு நீ பேசும்போது நான் மூணு கேட்டல ஓரமாவா? அன்னைக்கு நீ பேசினதுக்கு நான் பதில் பேசினேன், அவ்வளோதான். ஓ, இப்போ கூட உன் திமிரை அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட மாறல. உன்ட்டெலாம் பேசவே கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் இப்படியே விட்டா உன்னை யார் தான் திருத்துவா? பணம் இருந்தால் தான் அப்போ பசங்களை பார்ப்பீங்க, இல்லைனா அப்படியே. ஏண்டி உன்னெல்லாம் எப்படி ஆரம்பித்து திட்டுறதுன்னே தெரிலடி. ஆ, உன்னை லவ் பண்ணதுக்கு என்னென்னலாம் கோமாளித்தனம் பண்ணி பார்த்தேன்னு நினச்சாவே எனக்கே என் மேலே வெறுப்பாக இருக்குது. ஏண்டி ஃபோன் கூட போய் கம்பேர் பண்ணுற? நானும் ஃபோனும் ஒன்றா? இல்லை ஃபோனை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கு போறியா? ஃபோனுன்றப்போ தான் ஞாபகம் வருது. உன் ஃபோனை கொஞ்சம் காட்டு. அடைச்சி காட்டு. ஓவர் சீனு. ஐயோ, என்ன மாடல் இதெல்லாம்! கம்பெனிக்காரனே மறந்துருப்பான் பொழுது. பல பலனுக்குதுல்ல. அன்னைக்கு நீ என் ஃபோனை தூக்கி போட்டு வச்ச மாதிரி இன்னைக்கு நான் உன் ஃபோனை தூக்கி போட்டு வச்சேன்னு வச்சுக்கோயேன், உனக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். புடி. அன்னைக்கு என்ன சொன்ன? நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்கவான்னு கேட்டல. இப்போ நான் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா சொல்றே. சொல்லடி. ஹலோ, கேக்குதா இல்லையா? என்னடி, லவ் வந்துருச்சா? ஏய், இப்ப நான் உன்கிட்ட அப்படி ஏதோ சொல்லவே இல்லையே. அப்ப பேசி தொலைய. சும்மா உம்மனங்கொலி மாதிரி உம்முன இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? அது வந்து இன்னைக்கு அவன் அசிங்கப்படுத்தினான்ல, நாளைக்கு நான் எப்படியா அந்த தெருப்பக்கம் நடந்து போறது? எல்லாரும் பாப்பாங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு. ஓ, இப்பதான் உனக்கு அது தோணுதா? அப்ப நீ அவனை அசிங்கப்படுத்தும் போது அப்போ உனக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம்? ஏய், அப்படி இல்லடி. அப்படிதான்டி. பாவண்டி, அவன் சின்ன வயசுல இருந்து உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். நீ பிடிக்கலன்னு சொல்லி கூட உன்னை விடாம புடிச்சிட்டு இருக்கான். இப்ப கூட அவன் உன்னை திட்டிட்டான்தான் நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவன் உன்னை திட்டலடி, உன்னை திட்டுற மாதிரி திட்டி அவனோட லவ்வதா சொல்லிட்டு போயிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஹலோ, ஹலோ, என்னடி கேக்குதா இல்லையா? Love you.